ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துக்களின் எண்ணிக்கை போல இரு மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களின் எண்ணிக்கை 70, வாத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பண்ணையில் வந்து குதிரை வந்து எண்ணிக்கை வாத்துக்களின் எண்ணிக்கை போல இரு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குதிரை இருந்தால் ரெண்டு வாத்து இருக்கும், ஒரு குதிரை இருந்தால் ரெண்டு வாத்து இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து அதனுடைய பாதங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது ஒரு வாத்து, எக்ஸுங்கிறது வாத்து, ஒய்ங்கிறது குதிரை, சரிங்களா? ஸோ அப்போ வாத்துக்கு ரெண்டு கால் இருக்கும், குதிரைக்கு எத்தனை கால்னால் நாலு கால் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தா எத்தனை இருக்குன்னா 70 இருக்குது, ரெண்டும் சேர்த்தா 70 இருக்குது. அப்போ 2x, ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y. அப்போ 4 × 2y, ஸோ 2x = 70, சரிங்களா? அப்போ 2x + 4 × 2 = 8, 8x = 70. அப்போ ரெண்டும் ஆட் பண்ணா 10x = 70. அப்போ எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும், எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 70/10 கேன்சல் ஆச்சு நம்மளுக்கு. அப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7. எக்ஸோடைய வேல்யூ 7 எடுத்து அப்ளை பண்ணால் y = 2 × y, தட் இஸ் 14. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, 14. x = 7. எக்ஸுங்கன்னா வாத்து, எக்ஸுங்கிறது வாத்து, குதிரை வந்து நம்மளுக்கு 14 இருக்குது. அப்போ இரு மடங்காக இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, வாத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு. வாத்துன்னு என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 7, சரிங்களா? அப்போ 7 தான் நம்மளுடைய விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.